நவம்பர் 22 முதல் 26 2023 வரை திட்டமிடப்பட்ட வரவிருக்கும் கட்டளைகளுக்கிடையேயான கடல் பாய்மர பந்தயத்தின் மூலம் இந்திய கடற்படையானது கடல் படகோட்டத்தில் தனது திறமையை வெளிப்படுத்த உள்ளது. தெற்கு கடற்படை கட்டளையால் ஏற்பாடு செய்யப்பட்டு கொச்சியில் உள்ள இந்திய கடற்படையின் கடல் படகோட்டம் கிளப் மற்றும் கோவாவில் உள்ள கடல் பாய்மர கனோ ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த பந்தயம் புதுதில்லியில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் உள்ள இந்திய கடற்படை படகோட்டம் சங்கத்தின் கீழ் நடத்தப்படுகிறது. இந்த சவாலான பந்தயத்தில் புல்புல், நீலகன், கடல்புரா மற்றும் ஹரியால் என்ற 4-40 அடி இந்திய கடற்படை பாய்மர கப்பல்கள் பங்கேற்கின்றன. நேவல் பேஸ் கொச்சியில் இருந்து கோவா வரையிலான தோராயமான 360 நாட்டிகள் மைல் தூரத்தை உள்ளடக்கிய இந்த பந்தயம் 5 நாட்களுக்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கணிசமான கடல் படகோட்டம் அனுபவம் உள்ள தன்னார்வலர்களிடமிருந்து இந்த படகோட்டம் பயணங்களுக்கான குழுவினர் கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த பந்தயத்தில் 8 பெண் அதிகாரிகள், அக்னி வீரர்கள் உட்பட 32 நபர்கள் பங்கேற்பார்கள். 4 இந்திய கடற்படை பாய்மர கப்பல்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. ஒவ்வொரு கப்பலும் கடற்படையின் 3 கட்டளைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 பணியாளர்கள் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் கட்டளை மற்றும் ENHQ ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த குழுவால் பணிபுரியும். குறிப்பிடத்தக்க வகையில் பங்கேற்பாளர்கள் ஒரு கொமடோர் முதல் ஜூனியர் அக்னிவீர் வரை தரவரிசையில் உள்ளனர். கடல் படகோட்டம் ஒரு கடுமையான சாகச விளையாட்டாக செயல்படுகிறது. சாகச உணர்வை வளர்ப்பதற்கும் பணியாளர்களிடையே இடர் மேலாண்மை திறன்களை மேம்படுத்துவதற்கும் பங்களிக்கிறது. இந்திய கடற்படையானது கடல் பாய்மர படகுகளில் அத்தியாவசியமான கடல்சார் மற்றும் இயந்திர மேலாண்மை திறன்களை வளர்க்க உதவுகிறது. மேலும் இந்த சிறிய கப்பல்களில் பயணம் செய்வது வரையறுக்க முடியாத கடல் உணர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் இயற்கையின் கூறுகள் பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமான கடல் பயணத்தின் முக்கிய அம்சங்களுக்கு மரியாதை அளிக்கிறது. இந்த முயற்சியானது தைரியம், தோழமை, சகிப்புத்தன்மை மற்றும் ஆர்வமுள்ள கடற்படை வீரர்களுக்கு இஸ்பிரிட்டி கார்ட்ஸ் போன்ற முக்கிய மதிப்புகளை வழங்குகிறது.